Hi, hello guys, ellarkum vanakkam. Welcome and welcome back to HiiiUniverse YouTube channel. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க இருக்கிறது ரொம்பவே சூப்பரான பேக்கிங் வேலை வாய்ப்புகள் தாங்க. இந்த வீடியோவில் உங்களுக்கு நான் ரெண்டு விதமான வேலை வாய்ப்புகளை கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த வேலை வாய்ப்பில் எது வேணும்னு நினைக்கிறீங்களோ நீங்கள் அதை பயன்படுத்திக்கோங்க. ஸோ ரெண்டுமே வந்து ரொம்பவே சூப்பரானது அண்ட் நீங்கள் முதலீடு எதுவுமே வந்து இல்லாமல் செய்யக்கூடிய வேலை வாய்ப்புகள் தான், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்புகளை நீங்கள் வந்து பயன்படுத்திக்க போகிறீங்க. இதில் எப்படி நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வீடியோ வந்து பார்க்குறீங்க அப்படின்னா அதில் எப்படி வந்து அப்ளை பண்ணணும், எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறது தெளிவாக நம்ம போட்டிருக்கோம். அதை கரெக்டாக நீங்கள் வந்து பார்த்து தான் வந்து அப்ளை பண்ணிக்கணும். ஸோ வீடியோவே வந்து சுத்தமாக பார்க்குறது கிடையாது. உடனே கமெண்ட் செக்ஷனில் வந்து இது இப்படியா அது அப்படியா, ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படி இப்படின்னு கேட்குறீங்க. என்ன தான் நம்ம வந்து வீடியோவில் அவ்வளோ டீட்டெயில்ஸ் சொன்னாலுமே வந்து பட் ஆனால் 1% கூட யாருமே வந்து பார்க்குறது கிடையாது. அப்படி பார்க்காதவங்களுக்கு டெஃபினட்டாக வந்து ஜாப் அப்படிங்கிறது கிடைக்காது, ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நான் நெகட்டிவாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தப்பாக எடுத்துக்க வேண்டாம். ஏன்னா எந்த விஷயத்தையும் நீங்கள் கிளியராக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் உங்களால் வந்து அதுக்கு வந்து முயற்சி பண்ண முடியுமே தவிர எல்லாமே உங்கள் கையில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொடுக்க மாட்டாங்க யாருமே, ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு ஒரு ஜாப் வேணும் அப்படின்னா அதுக்கான ஸ்டெப் நீங்கள் தான் எடுக்கணும். அதுக்கான டைமிங் கொஞ்சமாவது நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து கிடைக்கும், சரிவா? ஸோ இந்த வீடியோவில் இப்போ நம்ம இதை பற்றின டீட்டெயில்ஸை தெளிவாக பார்த்துட்டு இந்த ரெண்டு ஜாப்பில் உங்களுக்கு எது வேணும்னாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வந்து பார்த்துக்கோங்க. நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களையும் யூஸ் பண்ணிக்கட்டும். நம்ம டெலிகிராம் குரூப்போட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ நம்ம டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். இந்த ஒரு சோப்பு பேக்கிங் வேலை வாய்ப்பு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே வந்து ஈஸியான ஒரு வேலை வாய்ப்பு அப்படின்னே வந்து சொல்லலாம். பிகாஸ் இந்த ஒரு வேலை வாய்ப்பை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து தனிநபராகவும் வந்து செய்யலாம் அல்லது நீங்கள் ஒரு குரூப்பாக சேர்ந்தும் கூட வேலை பார்க்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா வந்து ஒரு குரூப்பாக சேர்ந்து வேலை பார்க்கும்போது நிறைய விதமான பெனிஃபிட்ஸ் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஏன்னா கம்மியான டைமிங்கில் நீங்கள் வந்து அதிகமான பேக்கிங் வந்து பண்ணலாம். ஒரு குறிப்பிட்ட நேரத்தில், எக்ஸாம்பிளுக்கு ஒரு மணி நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 100-200 பேக்கிங் வந்து போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதே நீங்கள் ஒரு 2-3 பேர் சேர்ந்து பார்க்கும்போது உங்களுக்கு வந்து அந்த ஒரு மணி நேரத்தில் வந்து நீங்கள் 500-600 பேக்கிங் வரைக்கும் டபுளாகவே வந்து போடலாம். ஸோ ஏன்னா அந்தளவுக்கு வந்து நீங்கள் வந்து குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். ப்ளஸ் அது மட்டும் இல்லாமல் சேலரியும் உங்களுக்கு அதிகமாக வந்து கிடைக்கும், ஓகேவா? ஸோ இதனால தான் பார்த்தீங்கன்னா வந்து பேசிக்காக வந்து நிறைய விதமான ஜாபில் வந்து குரூப்பாக சேர்ந்து ஒர்க் பண்ணுறவங்களுக்கு வந்து நிறைய விதமான பெனிஃபிட் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபரன்சஸ் வந்து கொடுக்குறாங்க. அதாவது அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுப்பாங்க. ஒன்ஸ் அவங்க பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆகி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் அவங்களுக்கு வேகன்சி வந்து தேவைப்படுது அப்படின்னா மட்டும்தான் சிங்கிளாக ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து ஆப்பர்ச்சுனிட்டி கொடுப்பாங்க, சரிங்களா? ஸோ பேசிக்காக பார்த்தீங்கன்னா வந்து பேக்கிங் ஜாப்பை பொறுத்த வரைக்கும் எப்படிலாம் செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி, அதாவது இப்போ ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறத அவங்க ஃபஸ்ட்டு பார்ப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த வேலை வாய்ப்பை அவங்க வந்து குழுவாக சேர்ந்து பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத வந்து பார்ப்பாங்க. பேசிக்காக இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் வச்சு தான் அவங்க வந்து செலக்ட் பண்ணுவாங்க. ஒருவேளை நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது ஏதாவது ரெசியூம் வந்து அவங்களுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படின்னா அந்த ரெசியூமில் நீங்கள் நிறைய விதமான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து ஆட் பண்ணியிருப்பீங்க. ஸோ அதை பற்றி கூட உங்களுக்கு ஜாப் அப்படிங்கிறது வந்து கொடுக்கலாம், ஓகேவா? ஸோ இப்போது இந்த ஜாப் பார்த்திங்கன்னா உங்களுக்கு முழுக்க முழுக்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் வேலை வாய்ப்பு தான். உங்கள் வீட்டில் இருந்தபடியே மட்டும்தான் இந்த வேலை வாய்ப்பை நீங்கள் செய்ய போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு தேவைப்படக்கூடிய மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் நீங்கள் பேக் பண்ணி தரக்கூடிய கவர்ஸ், அதுக்கான பாக்ஸஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாக தான் இவங்க வந்து ப்ரொவைட் பண்ண போகிறாங்க. அண்ட் டைரெக்டாக இவங்க வந்து நீங்கள் கொடுக்கக்கூடிய அட்ரஸ்க்கே வந்து ஹோம் டெலிவரி பண்ணிவிடுவாங்க, சரிங்களா? ஆஃப்டர் தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் வீட்டில் இருந்தபடியே மட்டும்தான் இந்த ஒரு வாய்ப்பை பயன்படுத்தி அதிகமான வருமானத்தை சம்பாதிக்க போகிறீங்க. கிட்டத்தட்ட நீங்கள் ஒரு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா 40,000-50,000 வரைக்கும் கூட வந்து உங்களால் வருமானத்தை சம்பாதிக்க முடியும்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு சில பேர் இந்த மாதிரி பேக்கிங் ஜாப்பை பார்த்தீங்கன்னா பிஸ்னஸாக எடுத்து கூட வந்து பண்ணுவாங்க. அதாவது ஸோ பேக்கிங் மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து வாங்கிட்டு அவங்களுக்கு கீழே ஒரு 2-3 பேருக்கு அந்த வேலை வாய்ப்பை பிரித்து கொடுத்து ஆக்சுவலாக இவங்க வந்து ஒரு பிஸ்னஸ் ரன் பண்ணுற மாதிரி வந்து எடுத்து பண்ணுவாங்க. அப்படி பண்ணும்போது அவங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்து கிடைக்கும், ஓகேவா? இந்த மாதிரியும் வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க. சப்போஸ் நீங்கள் இந்த ஜாப்பில் அந்த மாதிரி பிஸ்னஸாக எடுத்து பண்ண விருப்பப்படுறீங்க அப்படின்னாலும் நீங்கள் வந்து பண்ணலாம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த பேக்கிங் வேலை வாய்ப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் இவங்க ட்ரைனிங் கொடுத்துருவாங்க. எப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த சோப் வகைகளை வந்து பேக் பண்ணணும், ஸோ பேக்கிங்கை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்ப்பாங்க. அண்ட் எந்த விதமான டேமேஜும் இல்லாமல் அவங்க உங்களுக்கு எப்படி அந்த மெட்டீரியல்ஸை அனுப்புகிறாங்களோ அதே சேம் ப்ராசஸில் அவங்களுக்கு நீங்கள் நீட்டாக பேக் பண்ணி அவங்களுக்கு டேமேஜஸ் இல்லாமல் வந்து சென்ட் பண்ணியிருக்கணும். ப்ளஸ் நீங்கள் ஒன்ஸ் அதை பேக் பண்ணி எல்லாத்தையுமே அனுப்பி முடிச்சதுக்கப்புறம் அவங்க நீங்கள் பேக் பண்ண எல்லாத்தையுமே செக் பண்ணி பார்த்துட்டு உங்களோட சேலரி வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் உங்களுக்கு எந்த மாதிரி சேலரி வேணும்னு நினைக்கிறீங்களோ
அந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு உங்களுக்கு டெய்லியாக அல்லது வீக்லியாக அல்லது மந்த்லியாக அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணி வாங்கிக்கலாம். ஸோ டெய்லி நீங்கள் வாங்கிக்க விருப்பப்படுறீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரியான உங்களுடைய வேலை வந்து நீங்கள் செஞ்சுருக்கணும். அண்ட் உங்களுடைய வருமானத்தை நீங்கள் பேங்க் அக்கௌண்ட் வழியாகவோ அல்லது கூகுள் பே, ஃபோன்பே, பேடிஎம் வழியாகவோ கூட வாங்கிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு பார்த்தீங்கன்னா ஆண்கள் பெண்கள் மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க, வீட்டில் இருந்தபடியே நான் பார்ட் டைமாக வேலை பார்க்க விருப்பப்படுறேன் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் ட்ரை பண்ணலாம். ஈவன் நீங்கள் ரிட்டையர்டான பர்சனாக இருக்கீங்க, பட் ஆனால் எனக்கு நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, ரொம்பவே சூப்பராக நான் வேலை பார்ப்பேன் அப்படின்னு நினைக்கிறவங்க, ஸோ என்னால் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு 500 பேக்கெட்டாவது நிச்சயமாக பேக் பண்ண முடியும், எங்கள் வீட்டில் நிறைய பேர் இருக்காங்க, நாங்கள் வந்து குரூப்பாக சேர்ந்து வேலை பார்க்க போகிறோம் அப்படின்னு நினைக்கிறவங்க, இந்த மாதிரி யோசிக்கக்கூடிய அத்தனை பீப்புளுக்கும் பார்த்தீங்கன்னா இவங்க வேகன்சி வந்து கொடுக்குறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா வந்து 50 பேருக்கும் மேலே இந்த வேலை வாய்ப்பில் வந்து ஆட்கள் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நிச்சயமாக நீங்கள் ஒன்ஸ் இந்த ஜாபில் வந்து அப்ளை பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையவே வந்து இருக்குது. இந்த ஒரு வேலைவாய்ப்பு பார்த்திங்கன்னா வந்து நாகப்பட்டினம் மாவட்டத்துக்கு மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்த நபராக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வேலைவாய்ப்பை பயன்படுத்திக்கலாமுங்க. மற்ற டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸ் அப்ளை பண்ண வேண்டாம், உங்களுக்கு வந்து கிடைக்காது ஓகேங்களா. ஏன்னா ஒவ்வொரு ஜாபும் ஒவ்வொரு விதமான மாவட்டத்துக்கும் பர்டிகுலராக கொடுப்பாங்க. ஸோ அதனால் இந்த ஒரு வேலைவாய்ப்பு குறிப்பிட்ட மாவட்டத்தை சேர்ந்தவங்களுக்கு மட்டும்தான் வந்து கிடைக்கும். நாகப்பட்டினம் அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த ஜாப் நிச்சயமாக வந்து கிடைக்கும் சரிங்களா. ஸோ இந்த ஜாப்ல உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய பெனிஃபிட்ஸ் வந்து கிடைக்குங்க. ஏன்னா நீங்கள் லைஃப் டைம் பார்த்திங்கன்னா இந்த ஜாபை எடுத்து பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஒன்ஸ் நீங்கள் இப்போ ஃபஸ்ட்டு இவங்க தரக்கூடிய அந்த ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து சரியான அளவுகளில் கரெக்டாக பேக் பண்ணி அவங்களுக்கு வந்து நீங்கள் அனுப்பி வச்சுட்டு நீங்கள் சேலரி வாங்கினதுக்கப்புறம் அகெயின் உங்களுக்கு அவங்க மெட்டீரியல்ஸை வந்து கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. இதே மாதிரி நீங்கள் வந்து லைஃப் டைம் இந்த வேலைவாய்ப்பில் வந்து சேர்ந்து இந்த வருமானத்தை சம்பாதிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக விருப்பப்படுறவங்க இந்த ஒரு சோப்பு பேக்கிங் வேலைவாய்ப்பும் மிஸ் பண்ணாமல் நீங்கள் எல்லாருமே வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா நிறைய விதமான மாவட்டத்துக்கு இப்போ பேக்கிங் வேலைவாய்ப்புகள் வந்து வேகன்சி போய்கிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த வேகன்சி ரியலி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். டீட்டெயில்ஸ் எல்லாத்தையும் தெளிவாக நீங்கள் பார்த்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு அதிகமான கல்வி தகுதியோ ப்ளஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமான எக்ஸ்பீரியன்ஸோ இதெல்லாம் தேவை கிடையாது. பட் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ப்ரிஃபரன்சஸ் கிடைக்கும் அவ்வளோதான். மற்றபடி இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு உங்களுக்கு குறைஞ்சபட்ச வயது வரம்பு பார்த்தீங்கன்னா 18 அதிகபட்சம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே நான் கிளியராக உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இன்வெஸ்ட்மெண்ட் வந்து கம்பல்சரி கிடையாது, அதை நான் ஸ்டார்டிங்லேயே உங்களுக்கு சொல்லிட்டேன். 1 ரூபா கூட நீங்கள் பணம் இதில் பே பண்ணாமல் தான் ஃப்ரீயாக தான் ஜாயின் பண்ணி உங்களோட வருமானத்தை சம்பாதிக்க போகிறீங்க ஓகேங்களா. டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக வந்து பார்த்தாச்சு, இதில் எந்த விதமான டவுட்டும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணணும் அப்படிங்கிறத 1 by 1 பார்க்கலாம். நம்ம பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பேக்கிங் ஜாப் ஆஃபர் வந்து பார்த்தாச்சு. ஸோ இதில் நம்ம வந்து அப்ளை பண்ணுறதுக்கு கம்பெனியோட மெயில் ஐடி தான் கொடுத்துருக்காங்க. அதில் தான் உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் இந்த ஜாபுக்கு அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு Link 1, Link 2 அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த சோப் பேக்கிங் ஜாபுடைய லிங்க் கொடுத்துருக்கேன், அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ லிங்க் எடுக்க தெரியல அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கு மேலேயே ஒரு வீடியோ கொடுத்துருப்பேன், அந்த வீடியோவை பார்த்துட்டு எடுத்துக்கோங்க. இப்போ உங்கள் மெயிலை ஓப்பன் பண்ணிவிட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கக்கூடிய அந்த லிங்கை கிளிக் பண்ணி மெயில் எடுத்துகிட்டு நீங்கள் டைப் பண்ணிக்கோங்க. மெயில் ஐடியில் எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் கரெக்டாக பார்த்து டைப் பண்ணிக்கோங்க சரிங்களா. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கீழே நம்ம 1 by 1 வந்து டீட்டெயில்ஸ் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ண ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கரெக்டாக நீங்கள் வந்து கொடுத்தா மட்டும்தான் அண்ட் கரெக்டான மெயிலில் நீங்கள் அப்ளை பண்ணாத உங்களுக்கு சீக்கிரமாக ஜாப் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ப்ளஸ் இதில் எந்த மாவட்டத்தை சேர்ந்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கோமோ அதையும் நீங்கள் வந்து தெளிவாக பார்த்துக்கோங்க. இப்போது கீழே கம்போஸ் இமெயில் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. இதில் நீங்கள் இங்கிலீஷில் தான் வந்து ஃபில் பண்ணி அனுப்பணும் அப்படின்னு அவசியம் கிடையாது, தமிழில் கூட சென்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக உங்கள் ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்களுடைய அட்ரஸ் வந்து என்டர் பண்ணிக்கோங்க, ஃபுல் அட்ரஸ் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கணும். நெக்ஸ்ட்டு உங்களோட குவாலிஃபிகேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு ஏதாவது ஜாபில் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அது எவ்வளோ மாதம் அல்லது எவ்வளோ வருஷம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுங்கள். அடுத்ததாக உங்கள் டிஸ்ட்ரிக் என்டர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பின்கோடு அண்ட் ஃபைனலாக உங்கள் மொபைல் நம்பர். ஸோ இது எல்லாத்தையுமே வந்து தெளிவாக என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப்பில் இருக்கக்கூடிய இந்த சென்ட் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அவங்களுக்கு மெயில் வந்து அனுப்பிடுங்க. டெஃபினட்டாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாபில் நீங்கள் செலக்ட் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக உங்களை வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ விருப்பப்படுற அத்தனை பேரும் இந்த ஒரு ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். அண்ட் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க ட்ரை பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அவங்க மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க சரிங்களா. ஸோ வாங்க இப்போ நம்ம நெக்ஸ்ட்டு என்ன பேக்கிங் ஜாப் வந்து பார்க்க போகிறோம் அண்ட் அதில் எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக 1 by 1 பார்க்கலாம்.
ஓகே காய்ஸ், ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான ஒரு பென் பேக்கிங் ஜாப் ஆஃபர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ நான் உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயும் வந்து சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ரமோஷன்லாம் வந்து கிடையாது. அண்ட் இந்த ஜாப்பில் உங்களுக்கு வேகன்சிஸ் இப்போ வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ப்ளஸ் நீங்கள் வந்து அப்ளை பண்ணணும் அப்படின்னா இதில் என்ன மெத்தட் படி அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்கோமோ அதுக்கு மட்டுமே நீங்கள் வந்து அப்ளை பண்ணாதான் உங்களுக்கு ஜாப் கிடைக்கும். ஓகேவா? ஸோ மற்றபடி வேறு எந்த நம்பருக்குமே நீங்கள் வந்து தேவையில்லாமல் மெசேஜ் பண்ணி அவங்கக்கிட்ட வந்து கேட்க வேண்டாம். ஏன்னா நீங்கள் நம்பரில் வந்து ஏதாவது யார்கிட்டையாவது மெசேஜ் பண்ணி கேட்டிங்க அப்படின்னா நீங்களாக கேட்கும்போது கண்டிப்பாக பேமெண்ட் வந்து கேட்பாங்க. இந்த கம்பெனிலேருந்து இவங்க சொல்லக்கூடிய ப்ராசஸில் நீங்கள் அப்ளை பண்ணால் மட்டும்தான் இந்த ஜாப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேவா? அதை நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன். ஸோ அதனால் வந்து இந்த ஜாப்பில் உங்களுக்கு கன்ஃபார்ம்டாக எந்த விதமான பேமெண்ட்டும் வந்து பே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவே மாட்டாங்க. அண்ட் முழுக்க முழுக்க இந்த ஜாப்பில் நீங்கள் தாராளமாக வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ நான் உங்களுக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து சொன்ன மாதிரி அந்த பென்சிலாக இருக்கட்டும் அண்ட் பென் பேக்கிங்காக இருக்கட்டும், ஸோ இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது வேகன்சிஸ் வந்து தேவை அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து மென்ஷன் பண்ணி போட்டிருக்காங்க. பட் இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எந்தெந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்தவங்க ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறதும் நான் உங்களுக்கு அந்த வீடியோவிலே கிளியராக வந்து மென்ஷன் பண்ணியிருப்பேன். ஸோ எல்லாத்தையுமே நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு உங்களுக்கு ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து இதில் வந்து என்ன ப்ராசஸ் சொல்லியிருக்கோமோ அதுபடி நீங்கள் வந்து அப்ளை மட்டும்தான் பண்ணணும். நான் இவ்வளோ தெளிவாக வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணிட்டேன். ஸோ இன்னமும் பார்த்தீங்கன்னா இதை சரியாக ஃபுல்லாக வந்து பார்க்காம நிறைய பேர் வந்து உங்களோட விஷுக்கு ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து யார் நம்பருக்காவது வந்து மெசேஜ் பண்ணி கேட்குறது வந்து வச்சுக்காதீங்க. அதையும் நான் உங்களுக்கு கிளியராக இன்ஃபார்ம் பண்ணிட்டேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஜாப் ஆஃபரை பொறுத்த வரைக்கும் ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புள்ஸும் எலிஜிபிள் தான். அண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டை சேர்ந்த பீப்புளாக இருந்தாலும் சரி இந்த ஜாபுக்கு வந்து ட்ரை பண்ணிக்கலாம். ஸோ ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்டுக்கும் தான் இந்த ஜாப் இவங்க வந்து அவைலபிளாக வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதனால் உங்களுக்கு இந்த ஜாப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு. முழுக்க முழுக்க இந்த ஜாப் உங்களுக்கு வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் மட்டும்தான். ஓகேங்களா? மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெளியில் போயிட்டு ஏதாவது கம்பெனியில் போயிட்டு ஒர்க் பண்ணணும் அப்படிலாம் எந்த விதமான கட்டாயமும் இவங்க உங்களுக்கு சொல்கிறது கிடையாது. ஸோ உங்கள் வீட்டில் இருந்தபடியே நீங்கள் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோமாக வந்து இந்த வேலையை வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கம்பெனிலேருந்து உங்களுக்கு இவங்க பேனா வகைகளை பென்சில் வகைகளை எல்லாமே வந்து கொடுத்துருவாங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸில் எவ்வளோ வந்து பேனாக வச்சு பேக் பண்ணணும், ப்ளஸ் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பாக்ஸில் வந்து பேக் பண்ணும்போது உங்களுக்கு அதுக்கு எவ்வளோ இவங்க அமௌண்ட் வந்து கொடுப்பாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே உங்களுக்கு ஸ்டார்டிங்கில் வந்து சொல்லிவிடுவாங்க. ஏன்னா டைரெக்டாக பார்த்தீங்கன்னா இவங்க ப்ராடக்ட்டை உங்கள் வீட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்கும்போதே ட்ரைனிங்கும் வந்து கொடுத்துருவாங்க. ஏன்னா ஸ்டார்டிங்கில் யாருக்குமே வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்காது. பட் அப்படி இல்லைனாலும் சரி இருந்தாலும் சரி கண்டிப்பாக வந்து இவங்க உங்களுக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து மஸ்ட்டாக ப்ரொவைட் பண்ணிவிடுவாங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி பார்த்தீங்கன்னா வந்து ஜாப் அப்படிங்கிறது இருக்கும். சில பேருக்கு எப்படி பேக் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிருக்கும், சில பேருக்கு அந்த டீட்டெயில்ஸ் எதுவுமே வந்து தெரியாமல் இருக்கும். அதனால் வந்து இவங்க காமனாக பார்த்தீங்கன்னா வந்து எப்படி நீங்கள் வந்து பேக் பண்ணணும், ஸோ அதை பாக்ஸில் எப்படி வைக்கணும், அண்ட் ஒவ்வொரு பென்சையும் வந்து சப்போஸ் கலர் கலராக வருது அப்படின்னா அதை எப்படி நீங்கள் பேக் பண்ணணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே தெளிவாக உங்களுக்கு வந்து இவங்க இன்ஃபார்ம் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் வந்து டைரெக்டாக உங்கள் வீட்டில் இருந்தபடியே வந்து பார்க்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட உங்களால் 1 மந்த்துக்கு பார்த்தீங்கன்னா வந்து 30,000-40,000 வரைக்கும் ஈஸியாக வந்து ஏர்ன் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் எந்த அளவுக்கு வந்து ஒர்க் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இவங்க உங்களுக்கு சேலரி அப்படிங்கிறத ப்ரொவைட் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. ரெகுலராக உங்களுடைய ஒர்க்கை நீங்கள் கரெக்டாக பண்ண ஸ்டார்ட் பண்ணும்போது நிச்சயமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஏர்னிங்ஸ் வந்து கிடைக்கும். இந்த ஜாப் ஆஃபரை யார் வேணாலும் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபேமிலி மெம்பர்ஸ் நீங்கள் வந்து அதிகமாக இருக்கீங்க, இல்லை நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து வந்து ட்ரை பண்ண போகிறீங்க அப்படிங்கிறவங்களும் இந்த ஜாபை வந்து நீங்கள் ட்ரை பண்ணிக்கலாம். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஜாப் ஆஃபர் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்த அந்த பென்சில் பேக்கிங்காக இருக்கட்டும் அண்ட் இப்போ பார்க்க இருக்கிற இந்த பென் பேக்கிங்காக இருக்கட்டும், இது ரெண்டுலேயுமே வந்து வேகன்சி வந்து போய்கிட்டு இருக்கு. ஸோ அந்தந்த டிஸ்ட்ரிக்ட்டுக்கு சேர்ந்த ஏஜென்ட்ஸ் மூலமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா வந்து ப்ராடக்ட் எல்லாமே டைரெக்டாக ஒர்க் ஃப்ரம் ஹோமாக கொண்டு வந்து கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ப்ளஸ் இதில் பார்த்தீங்கன்னா உங்களை எப்படி வந்து செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து நிறைய பேர் கேட்பீங்க. ப்ளஸ் எவ்வளோ நாளுக்குள்ளே உங்களுக்கு ரெஸ்பான்ஸ் வரும் அப்படின்னா மேக்ஸிமம் உங்களுக்கு 15-20 டேஸ்க்குள்ளே வந்து ரெஸ்பான்ஸ் அப்படிங்கிறது வந்து கொடுப்பாங்க இவங்க. ஓகேவா? அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து இந்த ஒரு ஜாபை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணி முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஸோ எவ்வளோ பேர் வந்து அப்ளை பண்ணியிருக்காங்களோ அதில் வந்து அவங்க ஷார்ட்லிஸ்ட் பண்ணி எடுத்துகிட்டு அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான குவாலிட்டிஸில் என்னென்ன யார் யார் பர்சன்ஸ் இருக்காங்களோ அவங்களுக்கு மட்டும்தான் வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. அல்லது அவங்களோட மெயில் ஐடி மூலமாக வந்து பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சப்போஸ் நீங்கள் அப்ளை பண்ணுற போது உங்களுடைய காண்டாக்ட் நம்பர் கொடுக்குறீங்க அப்படின்னா அது மூலமாக உங்களுக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ காண்டாக்ட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஒன்ஸ் நீங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே கேதர் பண்ணிவிட்டு நேரில் போய் பார்த்து செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜாயின் பண்ணுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னாலும் நீங்கள் அப்படியும் ட்ரை பண்ணிக்கலாம். ஏன்னா அந்த மாதிரி பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட்டான ஒரு ஆப்ஷன் அப்படின்னு வந்து சொல்லலாம்.
ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இப்போல்லாம் ட்ரை பண்ணுறது கிடையாது. பட் முடிஞ்சளவுக்கு அந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அப்போ தான் வந்து அந்த கம்பெனி எந்தளவுக்கு ஜெனியூனாக ரன் ஆகுது, ப்ளஸ் எப்படி வேணால் நம்ம ஒர்க் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், சரிங்களா? ஸோ இந்த ஜாபில் பார்த்தீங்கன்னா மற்றபடி உங்களுக்கு டீட்டெயில்ஸ்லாம் பெருசாக ஒன்றும் கிடையாது. ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் மினிமம் 18லேருந்து மேக்ஸிமம் எவ்வளோ வேணாலும் இருக்கலாம். அண்ட் குவாலிஃபிகேஷன் தேவை கிடையாது. லேடிஸாக இருக்கிறவங்க, ஜென்ஸாக இருக்கிறவங்க, ஹவுஸ் ஒய்ஃப் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் யார் வேணாலும் பண்ணலாம். ஏன்னா இது கம்ப்ளீட்டாக ஒரு ஒர்க் ஃப்ரம் ஹோம்னால ப்ராடக்ட்டு மெட்டீரியல்ஸ் எல்லாமே டேரெக்டாக ஒர்க்குக்கே இவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. ப்ளஸ் எப்படி நீங்கள் பேக் பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. அண்ட் பர் டேக்கோ இல்லை நீங்கள் வீக்லியோ இல்லை மந்த்லியோ எப்படி வேணாலும் இதில் சேலரி வந்து வாங்கிக்கலாம். ஏன்னா இதில் மூணுமே அவைலபிளாக இருக்குது. ஸோ பெர் டேக்கு உங்களுக்கு சேலரி வேணும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஒர்க் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக சேலரி வந்து கிடைக்கும், சரிங்களா? விருப்பப்படுறவங்க தாராளமாக இந்த ஒரு ஜாப் ஆஃபருக்கு வந்து ட்ரை பண்ணிக்கோங்க. அண்ட் நிறைய பேருக்கு கண்டிப்பாக இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் இதில் கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம இந்த ஜாபுக்கு எப்படி அப்ளை பண்ண போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ அதில் எப்படி நான் சொல்லியிருக்கேனோ அதுபடி கரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஜாப் கிடைக்கும், ஓகேவா? வாங்க இப்போ நம்ம அந்த டீட்டெயில்ஸை வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஓகே கைஸ், இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ஜாப் பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் லிங்க் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இல்லையா, அந்த லிங்க்கை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிற எல்லாத்தையுமே பார்த்தாச்சு. ஸோ ஃபைனலாக ஆஸ் யூஷுவல் பார்த்தீங்கன்னா உங்கள் மெயில் ஐடியை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே கொடுத்துருக்கக்கூடிய கம்போஸ் இமெயில் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் பார்த்தீங்கன்னா வந்து அதில் ஃபஸ்ட்டு எடுத்தோடனே உங்களுக்கு இந்த மாதிரி பேஜில் வந்து டூ அப்படிங்கிற ஆப்ஷனில் தான் வந்து நம்ம மெயில் ஐடியை என்டர் பண்ணிக்க போகிறோம். நான் மெயில் ஐடி உங்களுக்கு நான் அந்த வெப்சைட்டில் போயிட்டு கிளிக் பண்ணி எப்படி எடுக்கணும்னு சொன்னேன் இல்லையா, ஸோ அதில் மெயில் ஐடி கொடுத்துருப்பேன், அதை கரெக்டாக பார்த்து நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸ்பெல்லிங் மிஸ்டேக் எதுவுமே இல்லாமல் எந்த இடத்துலையுமே ஸ்பேஸ் எதுவுமே விடாமல் கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ எந்த விதமான மிஸ்டேக்கும் இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் உங்களால் கரெக்டாக வந்து அப்ளை பண்ண முடியும். அண்ட் ஒன்ஸ் அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே நீங்கள் கொடுத்து முடிச்சதுக்கப்புறம் கீழே வந்து கம்போஸ் இமெயில் அப்படிங்கிற இடத்துல வந்து ஃபஸ்ட்டு உங்கள் நேம் வந்து என்டர் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் ஏஜ் லிமிட் வந்து என்ன அப்படிங்கிறத என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் என்ன ஜெண்டர் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக உங்கள் குவாலிஃபிகேஷன் என்டர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களுக்குன்னு ஏதாவது ஜாப் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னா அதை என்டர் பண்ணிக்கோங்க. தென் உங்கள் டிஸ்ட்ரிக்ட், அடுத்ததாக உங்கள் அட்ரஸ், பின்கோடு, ஃபைனலாக உங்களோட மொபைல் நம்பர். ஸோ இது எல்லாத்தையுமே தெளிவாக நீங்கள் என்டர் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாப்பில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த ஒரு சென்ட் ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா, ஸோ இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் அவங்களுக்கு மெயில் வந்து அனுப்பிடுங்க. அண்ட் ஒன்ஸ் இந்த மெயில் அவங்களுக்கு போனதுக்கப்புறம் அவங்க வந்து எல்லாத்தையுமே வந்து ஷார்ட்லிஸ்ட் பண்ணி இந்த ஜாபுக்கு யார் யார் எலிஜிபிள் பர்சனாக இருக்காங்களோ அவங்கள கண்டிப்பாக வந்து காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஸோ விருப்பம் உள்ளவங்க தாராளமாக இந்த ஜாபுக்கு ட்ரை பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிக்கோங்க, மற்றவங்களும் யூஸ் பண்ணிக்கட்டும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரியான ஒரு சூப்பர்பான வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.